हैप्पी बर्थडे बर्थडे बेबी, हैप्पी बर्थडे पुंडा टी। सॉरीங்க இன்ன அறியாம நான் தூங்கிட்டேன். ஹே மீனா, இப்ப எதுக்கு பதற? வருஷத்துல 365 நாளும் ஓடி ஓடி எங்களுக்காக வேலை செய்யற, ஒரு நாள் அசந்து தூங்குனா என்ன? அதனால ஒண்ணு தப்பே இல்லடா, புரிஞ்சுதா பொண்டாட்டி? இங்க பார், டுடே இஸ் யோர் டே. இஷ்டம் போல இருக்கலாம், உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணு, சரியா? மத்தியானம் வெஜ் பிரியாணி பண்ணலான்னு தோணுச்சுங்க. மை குயின், மை கிளியோபேட்ரா, நான் அதை சொல்லலடா செல்லம். உன் மனசுல ஏதாச்சும் ஆசை இருந்தா சொல்லு, புரியுதா? அதை இன்னைக்கு பண்ணலாமே தான் நான் சொன்னேன். எனக்கு ஆசை மிச்சம் இருக்கிற அளவுக்கெல்லாம் நீங்க விடலையே. எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்க. ஓ ஓ, என்ன ஓ? நேத்து நைட்டு நிலா வெளிச்சத்துல கடல் காத்துல என் செல்ல புருஷனோட மனசை விட்டு பேசினது எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? நீங்க என்ன கார்ல உட்கார வச்சிட்டு சொர்க்கத்துக்குள்ள என்ன ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போன மாதிரியே இருந்துச்சு. அப்படியா? ஆமாங்க. நான் ஒண்ணு சும்மா எல்லாம் சொல்லல, மனசுல இருந்து சொல்றேன். சரி, இனிமே அடிக்கடி கார்ல ரவுண்ட் போலாம். கார் ரிப்பேர் ஆனா கூட கேப் புக் பண்ணியாவது உன்னை கூட்டிட்டு போவேன், கவலைப்படாத, சரியா? எங்க முகில், ஹாப்பி பர்த்டே டு யூ, எச்செல்லத்துக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ, ஏ தங்கத்துக்கு மம்மி ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ சோ மச். ஏய், பார்ட்டி ரூம்ல நல்லா தூங்குனியா? எங்க கொர்த்த சத்தம் அதிகமா இருந்துச்சு பாட்டி, நல்லா டாக்டர் ரோட்டுறாங்க. டேய், உங்க அம்மா கிட்ட ஏன் அம்மா பத்தி கிண்டல் பண்றியா? என் பையன் பாரு பச்சம் பார்க்காம அப்படிதான் பேசுவான். நீங்க போங்க. மீனா, சீக்கிரம் ரெடி ஆயிடு. ஓகே, இன்னைக்கு ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். ஓகே, நீ சிரிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும் லைஃப் லாங். சரிங்க சார். நீங்க சொல்லிட்டா மறு பேச்சே கிடையாது. சரி, இன்னைக்கு உன் பர்த்டே, என்ன கலர் சாரி கட்ட போற? என்னங்க கேள்வி இது? எனக்காக முகில் வாங்கிட்டு வந்தால அந்த புடவை தான். சூப்பர் மேன் ராணி. சரி மீனா, எடுத்துட்டு வரேன். என்னடா இது? என்ன மீனா இது? புடவலா இங்கா இருக்கு? இல்ல, எனக்கு தெரியலையே, நல்லதானே இருந்துச்சு. ஐயோ, அந்த ஜிப்பாய சுமோ அவி வாங்கிட்ட புடவைக்கு பதில நான் வாங்கிட்ட அந்த புடவை எல்லாம் இங்க ஊட்டிட்டானே. ஏங்க, இப்போ என்ன பண்றது? சரி, ஒண்ணு பிரச்சனை இல்லடா, அபி வாங்கி கொடுத்த புடவையை கட்டி கோப்போ. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். டேய், அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டேடா, புது டிரஸ் தான் போடணும். மீனா, நீ அபி வாங்கி கொடுத்த புடவையை கட்டி கோப்போ. ஓ, போ. மாட்டியா?
புடவையில நீ இங்கூட்டி இருக்க. சும்மா விட மாட்டடா. டேய் சொல்ல பேர் சொக்கலிங்கோ. சாரி மச்சி. டேய் ரெண்டு பாக்ஸ் ஒரே மாதிரி இருந்ததனால கன்ஃபியூஸ் ஆயிட்டடா. ஏ பிளான்ல பெண்ணை ஊத்திட்டு காரணம் நம்ம சொல்ற. நடக்க கூடாது நினைச்சனோ அது நின்றுச்சு. விடு மச்சி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். எல்லாத்தையும் சொருப்பிட்டு ஆறுதல சொல்ற தோனு முக்கா. டேய் ஏய் அண்ணி வந்துட்டாங்க. வாங்க 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 அண்ணி வாங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நீ நீடுழி வாழணும்மா. இந்தா உனக்கு என் கிஃப்ட். போட்டு விடு சிவா. ஓகே. மீனா மேடம் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ அபி. அண்ணி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரகு. ஹாப்பி பர்த்டே அண்ணி. தேங்க்யூ தங்கச்சி. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ அண்ணா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏ யாரு யாரது? ஹே அண்ணா, இவ்வளவு லேட்டா வந்துட்டு சர்ப்ரைஸ் வேற. ஓ மீனா, டக்குனு கண்டுபிடிச்சிட்ட. என் அண்ணன் வராம இருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தங்கச்சி. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே மீனா. தேங்க் யூ அண்ணி. மீனா மேடம் கேக் கட் பண்ணுங்க. இது கூட நீண்ட ஆர்டர் பண்ணுமா? கட் பண்ணுமா? அண்ணி கேக் கட் பண்ணுங்க அண்ணி. ஹேப்பி பர்த்டே டு யூ. 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 ஹேப்பி பர்த்டே. மச்சி கேக் செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கும் போது நாக்குல எச்சு ஊறுது. ஏய் லூசு பையா. அத்த போட முகி. இந்தா சுமோ. மாமா கொடுங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் அண்ணி. கேக் ஆள் இல்லன்னு என் அம்மாக்கு கேக் ஊத்துற அளவுக்கு நீ வந்துட்டியா? Thank you.
அண்ணி எல்லாம் சேர்ந்து கும்பலா அப்படியே ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? எடுக்கலாம் வா. சீஸ் சீஸ் எஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு அதிர்ஷ்டசாலி, எனக்கு இவ்ளோ அன்பான ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. You deserve it, Meena. அனி, இத விட நீங்க சந்தோஷப்படுற மாதிரி இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் ஒன்னு காத்துக்கிட்டு இருக்கு. அத ரெடி பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம அபி தான். அப்படியா? என்ன சர்ப்ரைஸ் அபி? இது என்ன புருஷா? நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்ன சர்ப்ரைஸ் அபி? சொல்ல மாட்டேன், நீங்களே பாருங்க. இப்ப என்ன வித்து பட்டு அம்மா இன்னும் கவுக்கு போறாளோ? அதோ ரெடிமா. என்ன? ஹேய், டடன் டடன் டடன், எல்லாம் அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க. வாங்க 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 வாங்க, எல்லாரும் அபியோட சர்ப்ரைஸ் பாப்போம். வாங்க வாங்க. Wish you many more happy returns of the day. Hey, Rojada. இப்பவும் போல எப்பவும் நீங்க இப்படியே சிரிச்சிட்டே இருக்கணும். உங்க பர்த்டேவ நல்ல ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. சீக்கிரமே நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். பாய் கா, டேக் கேர். சிரிச்சிட்டே இருக்கிறதுக்கு உங்க என்ன லூசா? இவர் தான கண்ணு முடித்து புள்ள தோத்தற சக்கஸ்காரரு. கீழ உண்டா தெரியும். வணக்கம் மீனா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டேன், கோவமா இருக்கேன். ஏ, எதுக்கு கோவப்படுற? அப்படி என்ன தப்புனாங்க? அவங்க பையன் முகிலோட கண்ணோ சும்மா குஷ்பு இட்லி மாதிரி இருக்கும். அத புடிச்சு கிள்ளணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீ வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு வாமா, அண்ணனுக்கு ஊர் பஞ்சாயத்துல ஏகப்பட்ட ஜோலி இருக்கு. மீனக்கா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அட்லீஸ்ட் என் கல்யாணத்துக்காச்சும் நீங்க வரணும், சரியா? இப்ப கிளம்புறோம், வரும்க்கா. ஹாய் மீனா மேம், எப்படி இருக்கீங்க? நீங்க நிச்சயமா நல்லா இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்க மனசு அந்த மாதிரி. ஆஹா, இங்க ரெஸ்ட் இல்லாம ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுக்கற கேங் ஆச்சே. உங்களோட இந்த பிறந்த நாள் மட்டும் இல்லாம எல்லா பிறந்த நாளும் இனிப்பா சந்தோஷமா அமையணும்னு நாங்க எங்க பூவே உனக்காக குடும்பம் சார்பா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நல்ல வேளை, பூவசியும் கீர்த்தியும் சாமி போட்டோவை பார்த்து பேசாம ஷார்ட்டா முடிச்சுட்டாங்க. இல்லன்னா அம்மா பேர்ல அச்சனையே பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஹாய் மீனா சிஸ்டர். சிவா சார், உங்களுக்கு ஒரு ஹாய். அபின் ஒரு பாப்பா கால் பண்ணி அவ்ளோ கியூட்டா உங்க பர்த்டேவை எங்களுக்கு ரிமைண்ட் பண்ண சொல்லி வீடியோ பண்ண சொன்னாங்க. ரியலி சச் எ ஸ்வீட் கேர்ள். ஆமாக்கா,
அப்படியே என்ன மாதிரியே ரொம்ப சாஃப்ட் நேச்சரான பொண்ணா இருப்பா போல அந்த அபி. அடி பாவி, அத்த சீட ஆளுங்களையோ நீ கவர் பண்ணிட்டியா? ஹாய் மீனா அண்ட் ஃபேமிலி. ஹாய். சாரி, உங்க பர்த்டேக்கு நேரா வந்து விஷ் பண்ண முடியல, அதான் வீடியோல வந்திருக்கோம். நேர்ல வரதுக்கு எங்க உனக்கு டைம் இருக்கு? அதான் சீனுக்கு சீன் பிரச்சனையோடய சுத்துறியே. ஹாப்பி பர்த்டே டு आवर ஸ்வீட் மீனா சிஸ்டர். அபி, நீ சொன்ன மாதிரியே டைமுக்கு வீடியோ அனுப்பிட்டோம். ஹாப்பியா செல்லோ? என்ன எல்லா சீடையில இருந்து வராங்க? மீனா அக்காக்கு எங்க சித்தி டூ ஃபேமிலி சார்பா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விடாத கருப்ப முடிச்சிட்டாங்க இல்லனா கருப்ப சாமி எல்லா குத்துறையில அருவாவோட வந்து அம்மாக்கு விஷ் பண்ணிருக்கோம். சிவா அண்ணனும் மீனாக்காவும் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட வாங்க. சாரதா சித்தி உங்களை ரொம்ப விசாரிச்சதா சொன்னாங்க. மல்லிகா அம்மாவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல சொன்னாங்க. பை கா முகில், பை டா செல்லம். பை முகில், பை கா. அனி, இவங்க எல்லாத்தையும் कांटेक्ट பண்ணி இந்த वीडियोस எல்லாத்தையுமே வாங்குனது நம்ம அபிதான். நீ என்ன இது? போச்சு போச்சு, நங்கர மாதிரி ஸ்ட்ராங்கா போட்டுட்டா. சமத்து வெறும் ஆபரேட்டர் மட்டும்தான். ஏய் சூப்பர் அபி, கிதிர் பார்க்கற சர்ப்ரைஸ் அபி. செல்லோ ஏ அபி, நீ என்ன பண்ணாலோ மீனா எனக்கு தான் அம்மா. அப்படி பாக்குறீங்க? இப்ப சொல்லு, நீ வாங்கி கொடுத்த புடவை எப்படி இருக்கு? உங்க பெட்ரூம் கண்ணாடியே சொல்லிருக்குமே, பார்க்க ஆயிரம் கண்ணு பத்தாது மேடம். பொய் சொல்லல மேடம், நிஜமாதான் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் அபி. தேங்க்ஸா? என்ன மேடம், எனக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? எனக்கு பிடிச்ச மாதிரி புடவை நீ எடுத்து கொடுத்தியா? இல்ல நீ எடுத்து கொடுத்ததுனால எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஆனா எனக்கு என்ன ரொம்ப அழகா காட்டுது, அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன். மேடம், தேங்க்ஸ்ன்ற வார்த்தை சொன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி தான் எனக்கும் பிடிக்காது. சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்ன அபி. அப்படி தோணுச்சுனா தேங்க்ஸ் தான் சொல்லாதீங்க. வேணும்னா என் பிறந்த நாளைக்கு நீங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, சரியா போயிடும். நான் உனக்கே தெரியாம உன் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்கேன் அபி. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, போன வருஷம் உன் பிறந்த நாளுக்கு நீ ஒரு கோயிலுக்கு போனியா? அங்க கோவில் ஐயர் உனக்கு ஒரு டிரஸ் கொடுத்தாரா? நான் போட்டுக்கிறேன் சாமி. கொடுத்தது ஞாபகம் இருக்கு மேடம். அந்த டிரஸ் அவர்கிட்ட கொடுத்தது வேற யாரும் இல்ல, நான் தான். இது கோயிலுக்கு வர ஏதாவது ஒரு பெண் குழந்தைக்கு கொடுத்துருங்க, எந்த குழந்தை இந்த துணியை போட்டுக்கிட்டாலும் அது நான் பெத்த குழந்தை போட்டுக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு திருப்தி இருக்கும்.